பார்க்கலாம் த மார்க்ஸ் அப்டைன்டு பை ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேத்தமேடிக்ஸ் ஆர் கிவன் பல சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மேக் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் டேக்கிங் அ கிளாஸ் சைஸ் ஆஃப் டென் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் செகண்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரா இன்ஸ்ட்ரோக்ராம் அண்ட் ஃப்ரீவன்சி பாலிகான்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நம்ம தனியாக கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிமம் மார்க்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண முடியும் சரி டேபிள் வேணும் டேபிள் தெரிஞ்சால் தான் நம்ம ஹிஸ்டோகிராம் எல்லாமே போட முடியும் ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இதை வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் மாற்றணும் ஸோ அதுக்கு முதல்ல நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஸ் யூஷுவல் எடுத்துக்கணும் மேக்ஸிமம் மார்க்ஸ் இதில் எது ஹையஸ்ட் மார்க்னு பார்த்திங்கன்னா எயிட்டி நைன் மாதிரி மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா ஜீரோ எயிட் அதாவது எயிட் ஸோ இது வந்து மினிமம் மார்க்ஸ் ஸோ இதெல்லாம் டேபிள்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்லேருந்து மினிமம் மார்க்ஸை மைனஸ் பண்ணணும் ஸோ அப்போ எயிட்டி நைன் ஜீரோ எயிட் போச்சுன்னா எயிட்டி ஒன் ஸோ இப்போ நம்ம கிளாஸ் சைஸ் வந்து டென் டென்னாக எடுத்துக்கிறோம் அப்போது நம்ம என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்டர்வல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படணும் ஏன்னா எத்தனை இன்டர்வல்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இப்போ நம்ம டென் எடுக்க எடுக்கிறோம்னா ஜீரோ டு டென் ஜீரோ டென் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஸோ மாதிரி எத்தனை இன்டர்வல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ அதுக்கு வந்து ஃபார்ம்ல இருக்குது நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்டர்வல்ஸ்க்கு ரேஞ்ச் டிவைட் பை க்ளாஸ் சைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம எயிட்டி ஒன் கண்டுபிடிச்சிருக்கோம் க்ளாஸ் சைஸ் வந்து நம்ம டென் டென்னாக எடுத்துக்கோம் ஸோ அப்போ எயிட் பாயிண்ட் ஒன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும் டிவைட் பண்ணும்போது ஸோ நம்ம ரவுண்ட் அப் பண்ணி நைனைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் எயிட்னு எடுக்கக்கூடாது நைனைன்னு எடுத்துக்கணும் ஏன்னா எயிட்டுக்கு மேலே நம்மளுக்கு இருக்குது அதாவது எய் எய்ட்டுன்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எயிட்டி டு நைன்ட்டி நம்மளுக்கு வராது ஸோ அதனால் எயிட்டி டு நைன்ட்டின்னு நம்மளுக்கு இங்கே வேல்யூஸ் இருக்குது எயிட்டி நைன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நம்ம நைன் அப்படின்னு சொல்லி நம்ம ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கிளாஸ் இன்ட்ரவல் டேலி மார்க்ஸ் அண்ட் ஃப்ரீவென்சின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கணும் க்ளாஸ் இன்டர்வல் நம்ம டென் டென்னாக எடுத்துருக்கோம் ஸோ அதனால் ஜீரோ டு டென் டென் டு டுவெண்ட்டி ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் ஸோ நம்ம மொத்தம் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்ச நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்ட்ரவல்ஸ் வந்து நம்ம நைன் கண்டுபிடிச்சோம் ஸோ அதனால் ஜீரோ டு டென் அப்படின்றது ஒன்று டென் டு டுவெண்ட்டி ரெண்டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மூணு தேர்ட்டி டு ஃபார்ட்டி நாலு ஃபார்ட்டி டு ஃபிஃப்ட்டி அஞ்சு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ஆறு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி வந்து ஏழு செவன்ட்டி டூ எயிட்டி வந்து எட்டு எயிட்டி டு நைன்டி வந்து நம்மளுக்கு ஒம்பது ஸோ ஒன்பது பாசிபிள் இன்டர்வெல்ஸ் எழுதிக்கணும் இதுக்காக தான் நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் நைன் சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேலி மார்க்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் டேலி மார்க்ஸ் எப்படி அப்படின்றத தெரியும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு ஜீரோ டு டென் வரைக்கும் எத்தனை வேல்யூஸ் வந்து அந்த அந்த டேபிளில் இருக்கு கொஸ்டின் இருக்க டேபிள் இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ ஜீரோ டு டென் வரைக்கும் நம்மளுக்கு ஜீரோ எயிட் அப்படின்ற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கு ஸோ அதனால ஒரே ஒரு டேலி மார்க் கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர்ஸில் எழுதி எழுதினோம் அதே மாதிரி டென் டு டுவெண்ட்டில் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன் தான் இருக்குது ஸோ அதே மாதிரி ஒன் எழுதியாச்சு ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வந்து உங்களுக்கு மூணு இருக்குது ஸோ அப்புறம் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா எயிட் இருக்குது ஸோ எயிட்னா ஃபைவ் தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் த்ரீ எழுதும் ஸோ இதெல்லாமே டேலி மார்க்ஸ் உங்களுக்கு எழுத தெரியும் ஸோ இப்போ ரெண்டு ஃபைவ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பாருங்கள் மொத்தமாக நம்மளுக்கு தேர்ட்டின் இருக்குது ஸோ அப்போ நம்ம ஃபைவ் தனியாகவும் ஃபைவ் தனியாகவும் எழுதிட்டு அதுக்கப்புறம் த்ரீயை தனியாக தான் எழுதணும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எழுதணும் இது பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ அது வந்து டோட்டல் ஸோ எழுதியாச்சு ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி அண்ட் க்ளாஸ் இன்டர்வலை வச்சு நம்ம கீழே வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ இதுதான் அந்த டேபிள் ஸோ இந்த டேபிளை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆக்சஸ் அண்ட் ஒயாக்சிஸ் வந்து நம்ம வரைஞ்சாச்சு மார்க்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியாச்சு நம்ம அந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆஸ் யூஷுவல் ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிட்டோம் ஹிஸ்டோகிராம் வரைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் மிட் பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி பாலிகான்னு வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா மிட் பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்லாம் ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம ஹிஸ்டோகிராம் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிக்கன் வரைஞ்சாச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் வந்து ஒன் சென்டிமீட்டர் நம்ம டென் டென்னாக எடுத்துருக்கோம் ஸோ நல்லா டென் மார்க்ஸ் அண்ட் ஒயாக்ஸஸ் வந்து ஒன் சென்டிமீட்டர் வந்து டூ ரெண்டு ரெண்டு பீப்பலாக எடுத்துக்கிறனால டூ பீப்பில்ஸ்னு சரி எழுதியாச்சு ஸோ நீங்கள் டூவாக எடுத்துக்கலாம் ஃபைவாக எடுத்துக்கலாம் உங்கள் ஆப்ஷன்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்